ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹரோமா ஹோம் குக்கிங் சேனல். வாங்க இன்னைக்கு சூப்பரான லஞ்ச் காம்போ ஒன்று பார்க்கலாம். ரைஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பளம் பொரிச்சிருக்கேன், கத்திரிக்காய் போட்ட காரக்குழம்பு, சிறுகீரை மசியல், அதுக்கப்புறம் சேப்பங்கிழங்கு தொக்கு. ஆக்சுவலாக இந்த லஞ்ச் மெனு பார்த்தீங்கன்னா சேப்பங்கிழங்கு மொச்சக்கொட்டை குழம்போ முளைக்கீரை மசியலும் பொட்டேட்டோ சிப்ஸும் செஞ்சுருக்கணும். ஆனால் இப்போ வர பொட்டேட்டோலாம் நல்லா இல்லை அப்படின்றதுனால நான் கத்திரிக்காய் குழம்பும் சேப்பங்கிழங்கு தொக்கும் பண்ணிட்டேன். முளைக்கீரை எனக்கு கிடைக்கல, அதனால் சிறுகீரை மசியல் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் லஞ்ச் காம்போ கொடுத்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. சரி, இந்த டிஷ்ஷு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சேப்பங்கிழங்கு வறுவலுக்கு 1/2 கிலோ சேப்பங்கிழங்கை நான் நல்லா வேக வச்சுட்டு தோல் சீவி நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ இதை அடுப்பில் வச்சுட்டேன். இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், இதோட கூடியே நான் தனியாத்தூள் மிக்ஸ் பண்ணி அரைச்சி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு ஆட் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் இதில் தேவையான அளவு உப்பு போட்டு இதை கொஞ்ச நேரம் வறுத்துட்டு வந்துடலாம். ஏன்னா இது நிறைய கொழகொழப்பாக இருக்கும், நம்ம தொக்கு பண்ண போகிறோம், அதனால் இதை கொஞ்ச நேரம் வறுத்து எடுக்கும் பொழுது அந்த கொழகொழப்பெல்லாம் போயிட்டு நல்லா ப்ரௌன் ஆகிடும், ரோஸ்ட் பண்ண மாதிரி ஆகிடும். அதனால் நான் இந்த மாதிரி பண்ணுறேன். இப்போ இதை கொஞ்ச நேரம் நம்ம வதக்கிட்டு வந்துடலாம். இப்போ கீரை மசியலுக்கும் நான் பருப்பு வேக வச்சுருக்கேன். 1 உலக்கு தோரம் பருப்பை நல்லா அலசிட்டு வச்சுருக்கேன், வேக வைக்கல ஊற வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக விளக்கெண்ணெய் ஆட் பண்ணுறேன். இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் சீரகம் ஆட் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் பாருங்கள், 5 பச்சை மிளகாய், பெரிய தக்காளி 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் 4-5 பல்லு பூண்டு ஆட் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் வச்சுருக்கேன், 10 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். நான் எல்லாமே ஆட் பண்ணிட்டேன். மூடி 3 விசில் போட்டு வந்துடலாம். பருப்பு நான் வேக வச்சு வச்சுட்டேன், தண்ணி வடித்து வச்சுருக்கேன். இந்த பக்கம் குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் வந்து 1 கட்டு சிறுகீரையை போட்டு நான் வதக்க போகிறேன். இப்போ இதை 3 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு வந்துடலாம். இப்போ இந்த பக்கம் பாருங்கள், சேப்பங்கிழங்கும் நல்லா வதக்கிட்டேன் நான். இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ இந்த லஞ்ச் மெனுவோட காம்போ என்னென்னா, சேப்பங்கிழங்கு மொச்சக்கொட்டை போட்ட குழம்பு, முளைக்கீரை மசியல், பொட்டேட்டோ சிப்ஸ், இதுதான் வந்து இதோட காம்பினேஷன். ஆனால் பாருங்கள், இப்போ வர உருளைக்கிழங்குலாம் ரொம்ப தித்திப்பாக இருக்குது, கிழங்கும் நல்லா இல்லை. அதனால் நான் சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் பண்ணிட்டேன். முளைக்கீரல் மசியல் எப்போவும் முளைக்கீரை கிடைக்கல, அதனால் நான் வந்து சிறுகீரை போட்டு மசியல் பண்ணுறேன். சேப்பங்கிழங்கு போட்டு மொச்சக்கொட்டை போட்டு குழம்பு வைக்கிறதுக்கு பதிலாக நான் கத்திரிக்காய் போட்டு குழம்பு வச்சுக்கிறேன். நீங்கள் இது கூட மொச்சக்கொட்டையும் போட்டு குழம்பு வச்சுக்கலாம். நைட்டே கூட நீங்கள் ஊற வச்சு இதை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் குழம்பு ரெடி பண்ண போகிறேன். கடாயில் நல்லெண்ணெய் விட்டு வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு பொரிஞ்சிட்ருக்கு. இப்போ கொஞ்சமாக, அதாவது 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகும், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு. சோம்பு உங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். நான் கட் பண்ணி வச்சுருக்கா 10 சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ண போகிறேன். இப்போ இதோட கூடியே நான் வந்து 6-7 பல்லு பூண்டை நான் தட்டி போட்டிருக்கேன். இது நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கட்டும். இப்போ கீரை பாருங்கள், வதக்கிட்டேன். இதெல்லாம் பருப்பு வேக வச்சு தண்ணியை நான் ஆட் பண்ணிக்கிறேன். கீரையை ஓப்பன் லிட்டாகவே வேக வச்சுக்கலாம், 3 நிமிஷத்துலேயே வெந்துடும் கீரை. அதனால் இதை அப்படியே கொஞ்ச நேரம் வேக விட்டுடலாம். அதுக்கப்புறமா அதை எடுத்து நம்ம கடைஞ்சிக்கலாம். இப்போ நான் கட் பண்ண 2 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். அதோட கூடியே கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் கொஞ்சமாக உப்பை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நல்லா கரையிற வரைக்கும் வதக்கிட்டு வந்துடலாம். இப்போ கீரை ரெடி ஆகிடுச்சு. இதை நல்லா ஆற வச்சுட்டு நான் மிக்சியில் விப்பரில் போட்டு வரப்போகிறேன். இப்போ பாருங்கள், தக்காளி கொஞ்சமாக வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் கத்திரிக்காயும் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாமே சேர்ந்து வதங்கும்போது குழம்பு நல்லா டேஸ்டியாக இருக்கும். இதையும் சேர்த்து வதக்கிட்டு வந்துடலாம். இப்போ கத்திரிக்காய் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் வந்து குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ண போகிறேன். 2/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதை 2 நிமிஷம் நல்லா கொஞ்சமாக தண்ணி விட்டு வதக்கிட்டு வந்துடலாம்.
ஏன்னா அந்த மிளகாத்தூள் வந்து தீஞ்சு போயிடும். நான் மறுபடியும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது 2 நிமிஷம் வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி விட்டுட்டு வந்துடலாம். இப்போ நான் தண்ணி விட்டுட்டேன். இப்போ வந்து நம்ம புளி விடக்கூடாது. புளி விட்டிங்கன்னா கத்திரிக்காயும் வேகாது, அதே நேரத்தில் குழம்போட டேஸ்ட்டும் மாறிடும். எப்பவுமே புளியோட கொதிக்கிற டைம் பார்த்தீங்கன்னா 3 நிமிஷம் தான். அதுக்கு மேலே நீங்கள் கொதிக்க வச்சிங்கன்னா உங்கள் குழம்போட டேஸ்ட்டு மாறி போயிடும். இப்போ இதை மூடிடலாம். இப்போ இது நல்லா கொதித்து வெந்து வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ நான் உங்களுக்கு கொடுத்துருக்க எல்லா லஞ்ச் மெனுவும் காம்போவோடு தான் நான் கொடுத்துருக்கேன். கரெக்டான மேட்சிங்கோடு தான் நான் லஞ்ச் மெனு உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதுவும் ஒரு காம்போ தான். நீங்கள் இந்த லஞ்ச் மெனுவை ட்ரை பண்ணி பாருங்கள். குழம்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். குழம்பு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இதில் நெல்லிக்காய் சைஸ் அளவு நான் புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். அதை ஆட் பண்ணி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ கீரை தாளிச்சிக்கலாம். இப்போ நான் வடகம் போட்டு தாளிக்க போகிறேன். கடாயில் நான் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு வச்சுருக்கேன். கீரையெல்லாம் நல்லா தேங்காய் நல்லெண்ணெய் இந்த தாளிச்சிங்கன்னா நல்லா வாசனையாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். இதில் ஆனியன் வடகம் ஆட் பண்ணுறேன். இது கொஞ்சம் பொரியட்டோ, நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ நான் இதில் மோர் மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். கீரைக்கு மோர் மிளகாய் ஆட் பண்ணி தாளிச்சிங்கன்னா நல்ல டேஸ்டியாக இருக்கும் அதை சாப்பிட்றதுக்கு. இப்போ இதை வதக்கி விடலாம். இப்போ நான் கீரை ஆட் பண்ண போகிறேன். இப்போ நான் கீரையை அரைக்கும் போதே உப்பு போட்டேன், பத்தலை, அதனால நான் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அது லைட்டாக சூடானவுடனே இறக்கிடலாம். ஏன்னா இது கெட்டு போகாமல் இருக்கும், இந்த மாதிரி பண்ணும்போது சீக்கிரமாக கெட்டு போகாது. இப்போ இது லைட்டாக சூடானவுடனே நம்ம இறக்கிடலாம். குழம்போ ரெடி ஆயிடுச்சு, அதையும் நான் இறக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நான் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஆட் பண்ண போகிறேன். கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன், பச்சை நல்லெண்ணெய். இது நல்லாயிருக்கும். குழம்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த அளவு கொதிச்சா போதும், இதை நான் இறக்கிடுறேன். சேப்பங்கிழங்கு தொக்கு பண்ண போகிறேன். நான் பெரிய ஆனியனாக ஒரு 3 ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 தக்காளி, 4-5 பல்லு பூண்டு தட்டி வச்சுருக்கேன். சேப்பங்கிழங்கு வறுத்து ரெடி பண்ணிட்டோம். கொஞ்சமாக கருவேப்பிலை இதையெல்லாம் ஆட் பண்ணி நான் தொக்கு பண்ண போகிறேன். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இதில் நான் கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ண போகிறேன். கடுகு வெடித்த உடனே உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் உளுந்தும் சீரகமும் ஆட் பண்ணியிருக்கேன். உளுந்து சேர்ந்த உடனே ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், சாதமும் நான் வடிச்சிட்டேன். ஆனியனும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ தக்காளி ஆட் பண்ணி நம்ம வதக்கிக்கலாம். இந்த பக்கம் அப்பளம் பொரிக்க போகிறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சப்பொடி. இப்போ இதையெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு வந்துடலாம். இப்போ இதுக்கு தகுந்த அளவு நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா வதக்கிட்டு வந்துடலாம். இப்போ இதை மூடிட்டு நல்லா இது பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம அந்த சேப்பங்கிழங்கெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், கிரேவியும் ரெடி ஆயிடுச்சு. நான் பொரித்து வச்சுருக்க சேப்பங்கிழங்கெல்லாம் ஆட் பண்ணி நல்லா வதக்க போகிறேன். இப்போ இதை மூடி சிம்லேயே ஒரு 10 நிமிஷம் வச்சிடலாம், ரெடி ஆகிடும். தொக்கோ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் இதை இறக்கிடுறேன். சமையல முடிச்சு போச்சு. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.